கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஞாபக சக்தி மிக முக்கியமாக வளரும் குழந்தைகளுக்கு. குழந்தை வந்து எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு ஆசை. ஆனால் அதை நம்ம கையில் தான் இருக்குது, பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. எவ்வளோ அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறோம், எந்த அளவுக்கு அவங்க மைண்ட் நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கிறோம், எவ்வளோ நம்ம அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் போடாமல் இருக்கோம், ஸோ படிப்புலேயும் சரி ஒரு விளையாட்டுலேயும் சரி, அது எல்லாமே சேர்ந்து தான் அவங்கள வந்து ஒரு பிரில்லியண்ட்டான சைல்டாக அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவங்க ஆக்டிவிட்டீஸ்லேயும் சரி அவங்களுடைய இப்போ மென்டல் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரிமெம்பர் பண்ணுறது, அவங்க வந்து அந்த ஒப்புவித்தல் தன்மை அதெல்லாமே கூடுறதுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸை கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, குழந்தை நடக்குது போகிறாங்க, படி ஏறுறாங்க, ஒரு திங்ஸ் எடுக்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லேருந்தே நம்ம அதெல்லாமே சொல்லலாம். ஒரு ஒரு பிக் பண்ணுறதுல வந்து இந்த கலர் பிக் பண்ண சொல்கிறது, குழந்தைகளுக்கு வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர சொல்கிறது, இதெல்லாமே வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து நம்ம சொல்லி கொடுக்கறது. ஸோ அதே மாதிரி கலர்ஸ் மேட்ச் பண்ணுறது, இல்லை வந்து ரிடல்ஸ் மாதிரி வந்து வந்து கனெக்டிங் கொடுக்கறது, இதெல்லாமே நம்ம கொடுக்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது நம்ம சிறு வயதுலேருந்தே இந்த வந்து மோட்டார் ஸ்கில்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி மூடு அதிகமாகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த சுறுசுறுப்பு தன்மை இதனால் வந்து நிறைய வந்து ஈடுபாடு இருக்கும். ஸோ ஆனால் நான் சொன்ன மாதிரி அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கணும், அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை நீங்கள் அதிகமாக பண்ணலாம். எக்ஸசைஸ் வந்து ஒரு லிமிட்டேஷன் தான். எக்ஸசைஸ் பண்ணுறேன் குழந்தைக்கு ரொம்ப வந்து பிரிஸ்காக இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு நம்ம சும்மா அதிகப்படியாக பண்ணோம்னா அவங்களுக்கு அது ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் லிமிட்டடாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் கூடவே இந்த மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படின்னா நம்ம பிரெயினில் தான் இந்த ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ நம்ம பிரெயினில் குழந்தை வந்து இப்போ ஒரு கலர் சூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பிரெயின் வந்து ஆர்டர் கொடுத்த பிறகு தான் அது வந்து ரெட் கலராக பிங்க் கலராக அப்படிங்கிறது அது சூஸ் பண்ணும். அதை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு சில ஊட்டச்சத்துக்கள் தேவை. எல்லா ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு பிரெயினுக்கு இம்பார்ட்டன்ட், பட் சில உணவுகளில் அது ரொம்பவே இருக்குது. அதை நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து இன்னும் நல்ல வந்து ஊட்டச்சத்து கிடைக்கும். அது ரொம்ப ஈஸியாக வாங்கி கொடுக்குற ஃபுட்ஸ் தான். பால், நல்ல திக்கான பால் அடிக்கடி நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைக்கு. அதே மாதிரி நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி இல்லை டைரெக்டாக சாப்பிட்டாலும் டைரெக்டாக கொடுக்கலாம். கீரை வகைகள், முக்கியமாக வந்து வல்லாரை கீரை அப்புறம் பசலைக்கீரை, இந்த ரெண்டு கீரைகள்லையும் ரொம்ப ஞாபக சக்தி உணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்குது, அதனால் நீங்கள் அது என்சைம் இருக்குது அதை கொடுக்கலாம். அதே மாதிரி தயிர், நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா கூட நிறைய சீ ஃபுட்ஸில் ஞாபக சக்தி ஏற்படுத்தக்கூடிய என்சைம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கொடுக்கலாம். ஈவன் மட்டன், சிக்கன் அதெல்லாம் கூட நீங்கள் நல்லா பதப்படுத்தப்படாமல் நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறத நல்லா சுத்தப்படுத்தி யூஸ் பண்ணலாம். ஸோ நட்ஸு, எந்த விதமான நட்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் அதில் குழந்தைக்கு தேவையான ஞாபக சக்தி அண்ட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் கிடைச்சிரும். ப்ரோட்டீன் கிடைச்சாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து எனர்ஜெட்டிக், பிரெயின்க்கும் எனர்ஜி, உங்களுக்கு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரெண்டுத்துக்குமே எனர்ஜியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி உணவுகளை கொடுத்து நான் சொன்னபடி ஆக்டிவிட்டீஸை குழந்தைகளுக்கு ஆரம்பித்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க. ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலே அவங்க நல்ல பிரில்லியன்ட் அண்ட் ஆக்டிவ் சைல்டாக இருப்பாங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.